ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க ரோஜாப்பூ சட்னி தான் பார்க்க போகிறோங்க. இது ரோஜாப்பூ சட்னி அப்படின்னா ரோஜாப்பூவில் செய்கிறதுன்னு நினைக்காதீங்க. இது வந்து வெங்காயத்தில், சின்ன வெங்காயத்தில் செய்கிற சட்னி தாங்க இது. இது வந்து இந்த மன்னார்குடி தஞ்சாவூர் பக்கம் வந்து இதுக்கு பேர் வந்து ரோஜாப்பூ சட்னி அப்படிங்கிறாங்க. இது நம்ம வெங்காய சட்னி, கார சட்னி தான் வந்து அப்படி அங்கே சொல்கிறாங்க. இதுக்கு நான் வந்து 20-30 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோங்க. இது சின்ன வெங்காயம் தான் போட்டு செய்யணுங்க. இது ஆக்சுவலாக அம்மியில் அரைச்சி செய்கிறாங்க. இதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் வந்து சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மிளகாய் சட்னி வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. அதனால் கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க நீங்கள். நான் தண்ணியில் சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அப்போ தான் நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேங்க. இது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துருக்கேங்க. புளி வேணால் உங்களுக்கு கம்மி பண்ணிக்கலாங்க. அப்புறம் உப்பு சேர்த்துக்கிறோங்க. இவ்வளோ தான் இது கூட வச்சு அரைக்க போகிறோங்க. இது கூட நான் 2-3 கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து அதையும் அரைச்சிக்க போகிறோங்க. நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி, பட்டு மாதிரி அரைச்சிக்கிறோங்க. வரமிளகா சட்னியை தான் வந்து, இந்த வரமிளகா சட்னி, கார சட்னி, இதுக்கு வந்து பல பேருங்க. இது அந்த ஊரில் வந்து இதை ரோஜாப்பூ சட்னி அப்படிங்கிறாங்க. இதை நல்லா அம்மியில் வச்சு பட்டு மாதிரி அரைக்கிறாங்க. நம்ம மிக்சிலேயே வந்து நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கிறோங்க. அப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிங்க, கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் நல்லா பொடிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை அதில் சேர்த்துக்கிறோங்க. சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், புளி, உப்பு, இவ்வளோ தான் நம்ம சேர்த்து வச்சு அதில் அரைச்சிருக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிருக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டோடனே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு வதங்கின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க. இதில் வந்து நீங்கள் இட்லி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இட்லி சூடான இட்லியோட இது எத்தனை இட்லி போகுன்னே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு இது வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி சாப்பிட்டுட்டே இருப்போங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி. அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ஒரு தடவை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் மேலே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க. இது கொஞ்சம் காரமாக இருக்கும் இல்லைங்க, அதுக்காக அதை சப்ரஸ் பண்ணுறதுக்காக மேலால் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இப்படி வந்து ஒரு துவையில் அரைச்சி வச்சுட்டு நீங்கள் சுட சொ எவ்வளோ இட்லி உள்ளே போகணும்னே தெரியாதுங்க. அந்தளவுக்கு இது வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து புளி வச்சு அரைச்சிருக்கனால சீக்கிரமாகவும் கெட்டு போகாதுங்க. அவ்வளோதாங்க நம்மளோட ரோஜாப்பூ சட்னி வந்து, ரோஜாப்பூ சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது கூட நம்ம பூண்டெல்லாம் ஒன்றும் வச்சு அரைக்கலைங்க. வெறும் சின்ன வெங்காயமும் வரமிளகா புளி அவ்வளோதான் வச்சு அரைச்சிருக்கோங்க. தாளிப்பு போட்டிருக்கோம். இதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இட்லி தோசை சாப்பாட்டு கூட கூட இது நல்லா இருக்குங்க. இட்லி சுட சுட இதோட வச்சு சாப்பிடுங்க, அற்புதமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபியை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.